இந்த நாள் செய்தியின் தலைப்பு த மீனிங் ஆஃப் லைஃப் வாழ்க்கையின் அர்த்தம் வாழ்க்கையினுடைய அர்த்தம் என்ன என்பது மிக முக்கியமானது அனைவருக்கும் வாழ்க்கையில் அர்த்தமே இல்லை சின்ன பிள்ளைகளாக இருந்தோம் ஸ்கூலுக்கு போனோம் நண்பர்களோடு விளையாண்டோம் படித்தோம் பாஸ் பண்ணோம் அப்புறம் காலேஜுக்கு போனோம் காலேஜில் என்ன பண்ணோம் அங்கேயும் விளையாண்டோம் படித்தோம் அப்புறம் என்ன பண்ணுறது வீட்டில் உள்ளவங்க வேலைக்கு போ வேலைக்கு போ நாங்கள் வேலைக்கு போனோம் எல்லாம் சேர்ந்து ஒரு கல்யாணத்தை பண்ணி வச்சாங்க பிள்ளைக்குட்டி ஆயிடுச்சு பிறகு என்ன செய்ய குட்டிகளுக்காக வாழணும்ல அப்புறம் என்ன செய்ய போகிறீங்க அவ்வளோதான் எங்கள் பிள்ளைகளுக்கும் அதே மாதிரி ஒரு ரொட்டேஷன் லைஃப் வரப்போகுது நாங்கள் வாழ்ந்து முடிக்கப் போகிறோம் அநேகருக்கு வாழ்க்கையின் அர்த்தம் தெரியல இந்த நாளில் இங்கே வந்திருக்கிற ஒவ்வொரு தேவனுடைய பிள்ளைக்கும் வாழ்க்கையின் அர்த்தம் என்னன்னு தெரியணும் த ஃபஸ்ட் கொஸ்டின் யு மஸ்ட் நோ தட் வேர் யூ ஆஃப் ஃப்ரம் எங்கே இருந்து வந்தீங்கன்னு உங்களுக்கு தெரியணும் இப்போ எங்கே இருக்கிறீங்கன்னு தெரியணும் அடுத்து எங்கே போக போகிறீங்கன்னு தெரியணும் இது மூணும் சரியாக தெரிஞ்சால் தான் வாழ்க்கையினுடைய மீனிங் அர்த்தம் தெரிஞ்சிச்சுன்னு அர்த்தம் நிறைய பேருக்கு இது தெரியலை நம்ம எங்கேருந்து வந்தோம் இந்த மனுக்குளம் ஹியூமன் ரைட்ஸ் மனுக்குளம் எப்படி தோன்றியது எங்கே தோன்றியது இதை பற்றி சிலருக்கு ராங்கான ஐடியாஸ் இருக்குது மிஸ்டேக்கன் ஐடியாஸ் நிறையா இருக்குது ஒரு ப்ராப்பர் ஐடியா கரெக்டான ஐடியா அநேகருக்கு இல்லாமல் இருக்குது த லா ஆஃப் பயோஜெனிசிஸ் என்ன சொல்லுதுன்னா லைஃப் பிகினிங் ஸ்பான்டனஸியலி ஃப்ரம் நான் லிவிங் மேட்டர் எந்த விதமான உயிரற்ற நிலையிலே இருந்துதான் ஒரு உயிர் தோன்றினது என்று சிலர் கருத்தை தெரிவிக்கிறார்கள் வேறு சிலர் டெவலப்மெண்ட் ஆஃப் சம்திங் என்று சொல்லுகிறார்கள் ஏதோ ஒன்றாயிருந்து வேறொன்றாய் மாறி பிறகு வேறொன்றாய் மாறி அப்படி அப்படியே மனுக்குளம் தோன்றியிருக்கலாம் என்று ஒரு கூற்றை சொல்லுகிறார்கள் டார்வின் கொள்கை டார்வின் சொல்லுகிறார் மனுஷன் குரங்கிலிருந்து வந்தான் ஏனென்றால் குரங்கையும் மனிதனையும் உற்று நோக்கி பார்த்தால் கிட்டத்தட்ட மனிதன் செய்கையெல்லாம் குரங்கு மாதிரியே இருக்கு என்று சொல்லுகிறார் மனிதன் இருந்து வந்ததாக நீங்கள் கருதுகிறீர்களா சற்று யோசித்து பார்க்கணும் மனுஷனுக்கும் அனிமல்ஸ் பெருங்களுக்கும் நிறைய வித்தியாசம் இருக்கிறத நாம் அறிவோம் எந்த மிருகமாயிலும் கவிதை எழுதி உங்களுக்கு வாசிச்சிருக்கா எதாயிலும் ஒரு மிருகம் ஆயிலும் கவிதை எழுதி உங்களுக்கு வாசிச்சிருக்கா உங்களை புகழ்ந்து பாடி இருக்கா கவிதை எழுதும் நயம் ஒரு பொயட்ரியை ப்ரிப்பேர் பண்ணுற அந்த நயம் மிருகத்திற்கு இல்லை என்பது நமக்கு தெரியும் நீதி நெறி ஒழுக்க சம்பந்தப்பட்ட மோரல் சென்ஸ் மனுஷனுக்கு ஹையாக இருக்குது ஆனால் மிருகத்துக்கு கிடையாது நீதி நெறியெல்லாம் ஒன்றும் கிடையாது அது அதை மிருகம் கட்டுப்பாடு இல்லாத ஒரு வாழ்க்கை மனுஷன் தப்பு செய்துட்டா நமக்கு கில்டி கான்சியன்ஸ் குற்ற உணர்வு இருக்கு குற்ற மனசாட்சியில் வாதிக்கப்படுறோம் ஆனால் மிருகத்துக்கு என்ன இல்லை குற்ற மனசாட்சி கிடையாது மனிதர்கள் பெருத்த அறிவாளிகளாக ரொம்ப இன்டெலிஜெண்ட்டாக காணப்படுகிறார்கள் மிருகங்கள் அப்படி ஒன்றும் நாம் பார்க்க இயலாது இப்படி நிறைய காரியங்களை நாம் சொல்லிக்கொண்டே போகலாம் அதனால் மனிதன் தானாய் தோன்றினவன் என்றோ அல்லது ஏதோ சில அமைப்புகளினுடைய டெவலப்மெண்ட்ஸில் வந்தவன் என்றோ அல்லது குரங்கிலிருந்து வந்தவன் என்றோ சொல்லப்படுகிற தவறான கூற்றுக்கள் எல்லாமே பொய்யானவைகள் மனிதனுடைய வரலாறு என்ன வாட் இஸ் த ஆரிஜின் ஆஃப் ஹியூமன் ரேஸ் நீங்களும் நானோ எந்த ஒரு ஆரம்பத்தில் நாம் வந்திருக்கிறோம் நம்முடைய வாழ்வினுடைய துவக்கம் என்ன நம்முடைய சரித்திரம் என்ன மனு குலத்தின் சருத்திரம் என்ன என்றால் உலகத்திலேயே பைபிள் மட்டும்தான் அதை கிளியரா சொல்லுது நல்ல பைபிளுக்காக ஒரு கிளாப் கொடுக்கலாம் மனிதனுடைய வாழ்க்கையிலே எழுப்புகிற எல்லா கேள்விகளுக்கும் நல்ல சரியான தீர்க்கமான தெளிவான பதில் கொடுக்கிற ஒரு புஸ்தகம் உண்டு என்றால் அது பைபிள் தான் அதனால தான் உலகத்தில் எத்தனையோ லட்சக்கணக்கான புஸ்தகங்கள் இருந்தாலும் பைபிளுக்கு மட்டும்தான் பேர் என்ன தெரியுமா தி பைபிள் தன்னிகர் இல்லாத ஒரு சிறப்பு பைபிளுக்கு இருக்கு தி பைபிள் எந்த புஸ்தகத்துக்கும் தி புக்குன்னு கிடையாது பைபிள் இட் இஸ் ஜஸ்ட் லைக் லைப்ரரி அறுபத்தி ஆறு புஸ்தகங்கள் அடங்கி இருக்குது அறுபத்தி ஆறு புத்தகங்களை உள்ளடக்கின ஒரு லைப்ரரி அது ஆண்டவர் இந்த பைபிளுக்குள்ளே எல்லா பதிலையும் வச்சுருக்கிறார் மனுஷனுக்கு உண்டாகிற எல்லா பதிலையும் வச்சுருக்கார் பூமி எப்படி தோன்றுச்சு அப்படி நீங்கள் கேள்வி கேட்டிங்கன்னா புக் ஆஃப் யோபுவை நீங்கள் படிச்சிங்கன்னா பூமி தோன்றின கதையை யோபின் புஸ்தகக்காரர் விளக்குகிறார் முட்டைக்குள்ளே வெள்ளக்கரு மஞ்சள் கரு இருக்குன்றது உடச்சி பார்த்து அவங்களுக்கு தெரியும் ஆனால் பைபிளில் முட்டைக்குள்ளே என்ன இருக்குன்னு அப்போவே எழுதி வச்சுருக்காங்க நிறையா சயின்ஸ் எழுப்புகிற விஞ்ஞானம் எழுப்புகிற அநேக கேள்விகளுக்கு வேதம் மிக தெளிவான பதிலை சொல்கிறது அப்படி இருக்கும்போது நீங்களும் நானும் எங்கே இருந்து வந்தோம் என்பதை அறியணும் அர்த்தம் என்ன உங்கள் வாழ்க்கையினுடைய நோக்கம் என்ன வாசிக்கலாம் அப்போ சிலர் பதினேழு இருபத்தி நான்கை உலகத்தையும் அதிலுள்ள யாவற்றையும் உண்டாக்கின தேவனானவர் வானத்திற்கும் பூமிற்கும் இருக்கிறபடியால் கைகளினால் கட்டப்பட்ட கோவில்களில் அவர் வாசம் பண்ணுகிறதில்லை எல்லாருக்கும் ஜீவனையும் சுவாசத்தையும் சகலத்தையும் கொடுக்கிற அவர் தமக்கு யாதொன்று தேவையானது போல மனுஷர் கைகளால் பணிவிடை கொள்ளுகிறதும் இல்லை மனுஷ ஜாதியான சகல ஜனங்களையும் அவர் ஒரே ரத்தத்தினாலே தோன்ற பண்ணி பூமியின் மீதங்கும் குடியிருக்க செய்து முன் தீர்மானிக்கப்பட்ட காலங்களையும் அவர்கள் குடியிருப்பின் எல்லைகளையும் குறித்திருக்கிறார் ஆமே சகோதரா ஆரம்பம் என்ன மனிதனே உன்னுடைய வாழ்க்கையினுடைய ஆரம்பம் என்ன என்ற கேள்விக்கு பதில் இங்கே உலகத்தையும் அதில் உள்ள யாவற்றையும் உண்டாக்கின தேவனானவர் நம்முடைய அருமை ஆண்டவராகிய கிறிஸ்து நம்முடைய தெய்வம் இந்த உலகத்தையும் அதில் உள்ள யாவற்றையும் உண்டாக்கினவர் என்று வேதம் சொல்கிறது நாம் தானாக ஆக்சிடென்டலாக நாம் வரவில்லை வி ஆர் ஆல் கிரியேட்டட் பை காட் முழு உலகத்திற்கும் ஒரே கடவுள் தான் கடவுள் ஒவ்வொருத்தருக்கும் டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட் அட்ரஸ் எல்லாம் கொடுக்க மாட்டார் ஒரு ஆள் ஒவ்வொரு இடத்துக்கும் ஒவ்வொரு அட்ரஸ் கொடுத்தா அந்த ஆளுக்கு பேர் என்ன சொல்லுங்கள் அந்த ஆளுக்கு பேர் என்ன ஊருக்கு ஒரு அட்ரஸ் கொடுத்துட்டு ஒருத்தன் ஓடுறான்னா அவன் யாராக இருப்பான் கடவுள் அப்படியெல்லாம் செய்ய மாட்டார் ஒன்றான தேவன் அந்த ஒரு கடவுளால் நாம் படைக்கப்பட்டிருக்கிறோம் அந்த ஒரு கடவுளால் நாம் சிருஷ்டிக்கப்பட்டிருக்கிறோம் எல்லாருக்கும் ஜீவனையும் இருபத்தி அஞ்சாவது சுவாசத்தையும் மட்டும் அல்ல மனிதன் வாழ்வதற்கு தேவையான சகலத்தையும் கொடுக்கிற கடவுள் நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்தே வாழ்க்கையினுடைய அர்த்தத்தை தயவு செய்து புரிந்து கொள்ளுங்கள் இருபத்தி ஆறாவது வசனம் இப்படி சொல்லுகிறது மனுஷ ஜாதியான சகல ஜனங்களையும் அவர் ஒரே ரத்தத்தினாலே தோன்ற பண்ணி பூமியில் இருக்கிற எல்லாரும் ஒரே ரத்தத்தினாலே தோன்ற பண்ணி இருக்கிறார் ஸோ இந்த பூமியில் இருக்கிற அத்தனை பேரும் புரிஞ்சாலும் புரியலனாலும் தெரிஞ்சாலும் தெரியலனாலும் எல்லாரும் ஒரு கடவுளின் பிள்ளைகள் கரம் உயர்த்தி ஒரு அல்லையா சொல்லுங்க அதைத்தான் பேரறிஞர் அண்ணா சொன்னார் ஒன்றே குலம் ஒருவனே தேவன் ஒருவனே தேவன் என்று சொன்னார் அண்ணாதுரை அவர்கள் வேதத்தை படித்ததாக அநேகர் சொல்லுவார்கள் அதனால தான் அவருக்கு இயேசுவின் உயிர்த்தெழுதில்லை நம்பிக்கை உண்டு என்றும் சொல்லுவார்கள் அதனால தான் சந்தன பெட்டியில் உறங்குகிறார் அண்ணா என்று எழுதியிருப்பதாகவும் சொல்லுகிறார்கள் நான் பார்த்ததில்லை சந்தன பெட்டியில் உறங்குகிறார் அண்ணா என்று எழுதியிருப்பதாகவும் சொல்லுகிறார்கள் நான் என்ன சொல்லுகிறேன் இந்த உலகம் எல்லாம் சேர்ந்து பல பிரிவுகளாக மனிதன் பிரித்து கொண்டு ஆள் ஒரு இனமாக கருதி கொண்டு ஒன்றுபடாமல் ஒற்றுமை இல்லாமல் பிரிந்து வாழ்ந்து கொண்டு சண்டை சச்சரவு என்று போட்டியின் பேரிலே போட்டி போட்டுக்கொண்டிருக்கிறான் கொண்டிருக்கிறான் ஆனால் முழு உலகமும் ஒரே கடவுளால் படைக்கப்பட்டது எல்லாருடைய ரத்தத்தின் கலர் ஒரே கலர் தான் என்ன கலரு நாங்கள்லாம் வேறேன்னு சொல்கிறீங்களே உங்கள் ரத்தம் என்ன கலரு எல்லாரும் ஒன்றுன்றதுக்கு இது ஒன்று தான் நல்ல சாட்சியாக இருக்குது நல்ல ஒரு அலை சொல்லுவோம் ஹாலை லூயா ஸோ எல்லாம் ஒரே கடவுளால் படைக்கப்பட்டவங்க எல்லாரும் ஒரு கடவுளுடைய பிள்ளைகள் புரிஞ்சாலும் புரியலனாலும் இங்கே இருக்கிற நம்ம எல்லாருமே சொந்தக்காரங்க தான் பக்கத்தில் உள்ளவங்கள பார்த்து சொல்லுங்கள் நீங்கள் எங்கள் சொந்தக்காரங்க தான் சொல்லுங்கள் ஆமாம் அதனால் நீங்கள் சர்ச்சில் யார் பக்கத்தில் உட்கார்ந்தாலும் சரி அவங்க உங்களுக்கு சொந்தக்காரங்கன்றது உண்மையான விஷயம் ஒரு ஆமன் சொல்லுங்களேன் நீங்கள் யாரு கிட்ட உட்கார்ந்தாலும் சரி அது அது கண்டிப்பாக யாருதான் உங்களுக்கு உங்களுக்கு சொந்தக்காரங்க தான் அது எந்த நாட்டினராக இருந்தாலும் சரி ஏன்னா பூமியில் உள்ள எல்லா வம்சங்களும் தெய்வத்தால் படைக்கப்பட்டது என்பது உண்மை ஒரே கடவுள் தான் எல்லாரையும் படைச்சிருக்கிறாரு ஆமன் லூயா எவ்வளோ சந்தோஷமா இருக்கு நம்ம எல்லாம் படைத்த ஒரு கடவுள் இருக்கிறாரு அதை நினச்சி பார்த்தா எவ்வளவு சந்தோஷமா இருக்கு இந்த இருபத்தி ஆறாவது வசனத்திலே உங்களுக்கு ஒரு அற்புதமான விஷயமும் இருக்கு மனுஷ ஜாதியான சகல ஜனங்களையும் அவர் ஒரே ரத்தத்தினாலே தோன்ற பண்ணி பூமியின் மீதெங்கும் குடியிருக்கச் செய்தே அநேகருக்கு இந்தியாவில் குடியிருக்கிறது குடையிற மாதிரி இருக்குது சிலர்லாம் நினைக்கிறாங்க நான் இந்த இந்தியாவில் பிறந்தேன்னு என்ன பொறுத்த வரைக்கும் நான் இந்தியாவில் பிறந்ததுக்காக ஆயிரத்துக்கு அதிகமாக சந்தோஷப்படுறேன் ஏன்னா நான் கடவுள் வச்சார் ஒரு திட்டத்தை அதுக்காக ஹால லூயா உலகத்தின் பல நாடுகளை நான் டிராவல் பண்றேன் நம்ம நாட்டை விட செழிப்பான நாடுகள்லாம் நான் போய் வந்துகிட்டு இருக்கிறேன் ஆனா அதையெல்லாம் விட எனக்கு சந்தோஷம் இந்தியாவில் வாழ்றதான் காரணம் என்ன அப்படின்னா இந்தியாவுல தான் நான் பிறக்கணும் இந்தியாவில் தான் நான் வாழணும் என்பது கடவுள் குறிச்ச முன்குறிப்பு அதுதான் எனக்கு சந்தோஷம் கை உயர்த்தி ஒரு அலையா சொல்லுங்க நீங்க திருச்சியில பிறந்திருக்கலாம் கிராமத்துல பிறந்திருக்கலாம் வேற தமிழ்நாட்டுல ஊர்ல பிறந்திருக்கலாம் அல்லது திருமயத்துக்கு பக்கத்துல பிறந்திருக்கலாம் அல்லது இலங்கையில ஏதோ ஒரு கிராமத்துல பிறந்திருக்கலாம் அல்லது கொழும்பு சிட்டியில் நீங்க பிறந்திருக்கலாம் மயிலாடுதுறையில நீங்க பிறந்திருக்கலாம் நாசிரியத்துல நீங்க பிறந்திருக்கலாம் ஐயா நீங்க எங்க பிறந்தாலும் சரியா ஒரு நல்ல விஷயம் இங்க காத்துக்கிட்டு இருக்கு என்ன விஷயம் தெரியுமா நம்ம எல்லாம் பூமியினுடைய குடியிருப்பின் எல்ல நீங்களும் நானும் எந்த ஏரியாவில் குடியிருக்கணும்ன்ற பவுண்டரியை குறிச்சவர் கடவுளியா ஏன்டா பழனி நகரில் குடியிருக்கிறேன் நினைக்கால வேதனை பட்டிருக்கீங்களா வேதனைப்படாதீங்க ஐயா பழனி நகர் ஆண்டவர் உங்களுக்கு திட்டம் பண்ண ஊர் கே கே நகருக்கு வரணும்னா நான் ஆசைப்பட்டேன் அந்த காலத்தில் நான் கே கே நகர் ஏரியாவுக்கு வந்த காலத்தில் கேகே கே நகரில் காவேரி வாட்டர் எங்கே கிடச்சிது வாழியூர் தண்ணி தானே கிடச்சிது அப்போ காவேரி தண்ணி எங்கே இருக்குது புத்தூரில் பிஷப் இவர் காலேஜுக்கு முன்னாடி அந்த ஏரியா விட்டு இங்கே வர எனக்கு மனசே இல்லை நான் அது அங்கேயே இருந்தால் போதும் அங்கே நல்ல தண்ணி இருக்குது பக்கத்தில் புத்தூர் மார்க்கெட் இருக்குது மீன் மார்க்கெட் இருக்குது என்ன வேணும் எல்லாம் இருக்குது அப்படின்னு யோசிச்சுட்டு இருந்தேன் அப்போ தான் ஆண்டவர் வழி நடத்தி இங்கே தேவனுடைய ஆலயம் இல்லை ஆவிக்குரிய ஆலயம் இல்லை ஊழியர் இல்லாத இடத்துல ஸ்டார்ட் பண்ணுமானேன்னு ஆண்டவர் என்ன கொண்டு வந்து இங்கே இறக்கி விட்டார் முன் குறித்த இடத்துல கொண்டு வந்து குடியிருக்க வச்சார் நான் ஒரு மாதம் என் பெட்டி படுக்கெல்லாம் ஓப்பன் பண்ணாமல் பாயை போட்டு தலையாணியை போட்டு தூங்கி எழும்பி என்ன கடையில் பாக்கெட் சாப்பாடு சாப்பிட்டுக்கிட்டு நானும் என் மனைவியும் இந்த ஏரியா விட்டு ஓடி போயிடலாம் நல்லா பிளான் பண்ணிகிட்டு இருந்தோம் தெரியுமா உங்களுக்கு ஆனால் ஆண்டவர் இது இங்கே தான் மானே உன்னை குடி வைக்கிறேன்னு சொன்னார் உங்கள் ஆண்டவர் எங்கே குடி வச்சிருக்கிறாரோ அந்த ஏரியாவுக்காக சந்தோஷப்படுங்க அந்த கிராமத்துக்காக சந்தோஷப்படுங்க இருக்கிறத விட்டுட்டு பறக்கிறத பிடிக்க போகிறேன் நீங்கள் போனீங்கன்னா அது உங்களுடைய சுய வழியாக இருக்கும் குடியிருப்பின் எல்லை உன நீ எங்கே இருக்கணும்னு ஆண்டவர் எல்லை ஓட்டிருக்கிறார் எல்லையே தாண்டாதே அடுத்து இந்த வசனம் சொல்லுங்கிறது முன் தீர்மானிக்கப்பட்ட காலங்கள் அவர்கள் குடியிருப்பின் எல்லைகளையும் குறித்திருக்கிறார் அதனால் உங்கள் உங்களுக்கு ஆண்டவர் ஒரு பவுண்டரி போட்டிருக்கார் யாருக்கெல்லாம் சொந்த பிளாட் இல்லை யாருக்கெல்லாம் சொந்த வீடு இல்லையோ உங்களுக்கு ஆண்டவர் குறித்த எல்லை இருக்குது குறித்த வீடு இருக்குது அது கண்டிப்பாக உங்களுக்கு கிடைக்கும் எனக்கு சொந்த வீடு இல்லைன்னு சொல்கிறவங்க தயவுசெய்து வேம கைவர்த்தி காட்டுங்க பாப்போம் சொந்த வீடு இல்லாத ஆள்லாம் தான் விசுவாசத்தோடு இப்போ எளிமின் நிற்பீங்களா இந்த வசனத்தை நீங்கள் விசுவாசம் வேம எளிமின் இல்லைங்க நீங்க நம்புறீங்களா விசுவாசிக்கிறீங்களா ஆண்டவர் உங்களுக்கு எல்லையை குறிச்சிருக்கிறாரு அந்த எல்லைக்குள்ள அழகாக உங்களுக்கு மாளிகை மாதிரி சூப்பரான வீட்டை தர முடியும்னு நம்புறீங்களா விசுவாசிக்கிறீங்களா தேவன் உங்களுக்கு வீடு வாசல் ஏற்படுத்தி கொடுப்பாருன்னு விசுவாசிக்கிறீங்களா உண்மையா விசுவாசிக்கிறவங்க நல்லா கை வர்த்தி ஒரு சொல்லுங்கள் சொல்லுங்க ஹாலோ லூயா ஆண்டவர் குறிச்சதா நிலைக்கும் அல்லாதெல்லாம் போயிடும் ஆண்டவர் உங்களுக்கு வீடு வாசல் எல்லைகளை ஏற்படுத்தி கொடுத்து உங்களை வாழ வைக்கிறவர் அப்படி என்றால் இன்றைக்கு முதலாவது நீங்களும் நான் எங்கே இருந்து புறப்பட்டோம் நம்முடைய யாத்திரை எங்கே இருந்து தொடங்கினது மனுக்குலத்தினுடைய துவக்கம் என்ன நம்முடைய ஆண்டவராகிய தெய்வம் நம்ம எல்லாரையும் படைத்தால் நாம் ஏதேன் தோட்டத்தினுடைய சந்ததிகள் இந்த பூமியில் ரெண்டு விதமான உறவை நாம் பார்க்குறோம் ஒன்று மாம்ச பிரகாரமாக மனிதன் பிரித்து வைத்திருக்கிற ஒரு உறவு அவன் என்னன்னா ஜாதி சங்கம் சொல்லி ஒரு உறவை உருவாக்கி வச்சிருக்கிறான் அது மனிதன் செய்த வேலை அது ஆண்டவருக்கு சம்பந்தம் இல்லாதது ஆனால் ஆண்டவருடைய உறவுன்னு ஒன்று இருக்கு ஸோ திருச்சபைக்குள்ளே தேவனுடைய பிள்ளைகளாகிய நம்ம எல்லாருக்குள்ளேயும் காணப்பட வேண்டிய ஒரு விஷயம் என்ன தெரியுமா நாம் ஏதேன் தோட்டத்தின் உறவை மாத்திரம்தான் முக்கியப்படுத்த வேண்டும் அது ஏசு கிறிஸ்துவின் ரத்தத்திற்கு மகிமை கொண்டு வருகிறது இங்கே இருக்கிற நம்ம எல்லாருக்கும் என்ன உறவு ஏதேன் தோட்டத்தின் உறவுக்குள்ளே எந்த பிரிவும் இருக்க கூடாது ஆதி மனுஷனாகி ஆதாமை ஏவழி ஆண்டவர் படைச்சு அவருடைய வித்துக்களாக அவருடைய சந்ததிகளாக உலகம் பிரிந்து கிடக்கிறது அதிலே உள்ள மக்கள் கூட்டத்தில் உள்ளவர்கள் தான் நாம் நம்ம தனியா அங்கிருந்தோ இங்கிருந்தோ எங்கே இருந்தோ வரல மனிதர்களை விதமாய் சொல்லுகிறார்கள் பிரம்மன் ஒருவர் உண்டு என்றும் பிரம்மன் தலையிலேருந்து வந்தவர்கள் என்றும் தோளிலே இருந்து வந்தவர்கள் என்றும் அடுத்து இருந்து வந்தவர்கள் என்றும் எல்லாம் பிரிவினை சொல்கிறார்கள் பிரம்மன் என்பவர் உண்மையாக ஒரு கடவுள் என்றால் அவர் தலையிலிருந்து வந்தா என்ன தோளிலிருந்து வந்தா என்ன வயிற்றுல இருந்து வந்தா என்ன கால்ல இருந்து வந்தா என்ன பிரம்மன் இஃப் யூ கால் பிரம்மன் இஸ் அ காட் தட் காட் மஸ்ட் பி ஹோலி அந்த பிரம்மன் கடவுள் என்றால் அந்த பிரம்மன் தான் இருக்கணும் அவர் தலை பரிசுத்தம் கால் எல்லாமே கடவுளுடைய எல்லா உறுப்புமே தானே இருக்கணும் மனிதர்கள் எத்தனையோ கட்டுக்கதைகளை சொல்லி சொல்லி அன்பாய் ஒருவருக்கொருவர் அன்பாய் வாழ்ந்த மனித வர்க்கத்தை பிரித்து விட்டார்களே அர்த்தமுள்ள வாழ்வை நீங்கள் விளங்கிக் கொள்ள வேண்டுமா உங்கள் வாழ்வின் துவக்கம் எங்கே ஏதேன் தோட்டத்திலே யார் மூலம் சகலத்தையும் படைத்த அண்ட சராசரங்களை படைத்த இறைவன் கிறிஸ்து எல்லாரையும் படைத்த பரம்பொருளாகிய கடவுளாக கிறிஸ்து ஒருவரே பரம்பொருளாகிய கடவுளாக இருக்கிறார் அவர் மூலமாய் நம்ம எல்லாம் தோன்றினோம் இப்பொழுது அடுத்த கேள்வி ஆர் யூ எங்கோ தோன்றின நீ இந்த பூமியிலே வாழ்கிறாயே எதற்காக வாழ்கிறாய் வாட் இஸ் யுவர் லைஃப் வாழ்க்கையில் என்ன நோக்கத்தோடு வாழ்கிறாய் எதற்காக நீ தோன்றினாய் உன்னுடைய வாழ்க்கையினுடைய துவக்கம் வாழ்க்கையினுடைய நிகழ்கால நிலைமைகள் என்ன நாம் அதை சற்று யோசித்து பார்க்க ஆஃப் லைஃப் அநேருக்கு வாழ்க்கை நோக்கல்ல எங்க தாத்தா இருந்தாரு போயிட்டாரு அப்பா வந்தாரு போயிட்டாரு நான் இருக்கிற நானும் போயிடுவேன் அடுத்து என் பிள்ளை ஒருத்தரை பார்த்து கேட்டாங்களாம் நீ என்ன செய்ய போகிறேன் நான் படிக்க போகிறேன் அப்புறம் என்ன செய்ய போகிறேன் படித்து முடிக்க போகிறேன் அப்புறம் என்ன போகிறேன் வேலைக்கு போக போகிறேன் அப்புறம் என்ன போகிறேன் கல்யாணம் கட்ட போகிறேன் அப்புறம் என்ன செய்ய போகிறேன் பிள்ளைகள பெற்றுக்குவேன் அப்புறம் என்ன செய்ய போகிறேன் பிள்ளைகளை வளர்ப்பேன் அப்புறம் என்ன செய்ய போகிறேன் அவங்களுக்கு கல்யாணம் பண்ணிவேன் அப்புறம் என்ன செய்ய போகிற அவங்களுக்கு வேண்டிய நல்ல நல்ல எல்லாம் சேர்த்து சேமிப்பு அப்புறம் என்ன செய்ய போகிறேன் நான் சேர்த்து போயிடுவேன் எங்கே போக போகிறேன் தெரியல இதே பிளப்பில் தான் நம்மளும் வாழ்ந்துட்டுருக்குறோம் அனைவருக்கு வாழ்க்கையில் இந்த பூமியில் எதுக்காக நம்ம வாழ்கிறோன்ற நோக்கமே தெரியல பாருங்களேன் லிவிங் பேசுறோம் திஸ் வேர்ல்டு இந்த உலகத்தில் சகோதரனே வாசிக்கலாம் பிரசங்கியின் இரண்டாம் அதிகாரம் ஒன்றில் இருந்து பதினொன்று முடிய நான் வாசிக்க வாசிக்க அதில் உள்ள குறிப்பு நீங்களும் நல்லா கவனிங்க பிரசங்கி இவ்விதமாய் சொல்லுகிறார் நான் என் உள்ளத்தில் சொல்லிக் கொண்டது என்னவென்றால் வா இப்பொழுது உன்னை சந்தோஷத்தினால் சோதித்து பார்ப்பேன் இன்பத்தை அனுபவி என்றேன் இதோ இதுவும் மாயையாயிருந்தது இந்த பூமியில இருக்கிறது அநேகர் நினைக்கிறாங்க அனுபவி ராசா அனுபவி கிடைக்கிற இன்பத்தை எல்லாம் என்ன செய்ய அனுபவி அதனால கொஞ்சம் பேர் குடிச்சு அனுபவிக்கிறான் கொஞ்சம் பேர் அடிச்சு அனுபவிக்கிறான் கொஞ்சம் பேரு திருட்டுத்தனம் பண்றான் கொஞ்சம் பேர் விசேஷமான காரியம் வித்தியாசமான காரியங்களை செய்யறான் நிறைய இவ்வுலக சிற்றின்பங்களுக்குள்ளே போய் அனுபவிக்கிறாங்க ஆனால் பிரசங்கி சொல்றாரு அதெல்லாம் மாயை வேனிட்டி அதெல்லாம் என்னது மாயை நகைப்பை குறித்து அதை பைத்தியம் என்றும் ஃபன் ப்ரோக்ராம் எப்போது சிலருக்கு ஃபன் ப்ரோக்ராம் தான் எப்போ பார்த்தாலும் பேச்சு சிரிப்பு சந்தோஷத்தை குறித்து அது என்ன செய்யும் என்றும் சொன்னேன் வானத்தின் கீழ் மனு உயிரோடு இருக்கும் நாளளவும் பெற்று அனுபவிக்கத்தக்கது இன்னதென்று அறியும் பொருட்டு என் இருதயத்தை ஞானத்தால் தேற்றி கொண்டிருக்கும் போதே நான் என் தேகத்தை மதுபானத்தால் சீராட்டி கொண்டிருக்கவும் நல்லா கவனிங்க ஞானத்தால் தேற்றி கொண்டேன் மதுபானத்தால் சீராட்டி கொண்டேன் மதியீனத்தை பற்றி கொண்டிருக்கும் என் உள்ளத்திலே வகை தேடினேன் நான் பெரிய வேலைகளை செய்தேன் நிறைய பேர் பூமியில் பெரிய பெரிய வேலையெல்லாம் செய்கிறாங்க எனக்காக வீடுகளை கட்டினேன் திராட்சை தோட்டங்களை நாட்டினேன் எனக்காக தோட்டங்களையும் சிங்கார வனங்களையும் உண்டாக்கி அவைகளில் சகல வகை கனி விருட்சங்களை நாட்டினேன் மரங்கள் பயிராகும் தோப்புக்கு மரங்கள் பயிராகும் தோப்புக்கு நீர்ப்பாய்ச்சிகிறது குளங்களை உண்டு பண்ண குளம் வேலைக்காரரும் வேலைக்காரிகளையும் சம்பாதித்தேன் நிறைய வீட்டில் வேலைக்காரங்க பெருமை நான்லாம் வேலை செய்யறது இல்லை வேலைக்காரி தான் எல்லாம் பண்ணுறான் வீட்டிலும் வேலைக்காரர் பிறந்தார்கள் நிறைய வேலைக்காரங்க சம்பாதிச்சேன் வீட்டில் வேலைக்காரர்களே பிறந்தாங்க அவ்வளவுக்கே வசதியாக இருந்தேன் எனக்கு முன் எரிசிலமில் இருந்த எல்லாரை பார்க்கிலும் ஆடு மாடு முதலான திரண்ட ஆஸ்திகள் நிறைய சம்பாதிச்சு நிறைய பண ஐஸ்வர்யமா வாழ்ந்தேன் வெள்ளியையும் வெள்ளியையும் மாகாணங்களில் உள்ள பொருட்களையும் சேகரித்தேன் மாகாணத்தில் உள்ள எல்லாத்தையும் நான் சேகரிச்சேன் நிறைய சொத்து சேர்த்துட்டேன் அதுக்கு தான் பிறந்தேன் நினைச்சிட்டு நான் நிறைய சொத்து சேர்த்து விட்டேன் சங்கீதக்காரரையும் சங்கீத காரிகளையும் மனு புத்திரருக்கு இன்பமான பலவித வாத்தியங்களையும் சம்பாதித்தேன் வீட்டுல பெரிய மியூசிக் பேண்டே வச்சிருக்கேன் பா தூக்கம் இல்லைன்னா அடிங்கடானா நல்லா அடிப்பானுங்க அவனுக்கு அடியை கேட்டு தூங்கிடுவேன் நான் அப்படியெல்லாம் வசதியா இருந்தேன் வீடே என் வீடே ஒரு கிளப் மாதிரி மாத்திட்டேன்பா பயங்கர பணக்காரன் ஆயிட்டாரு எனக்கு முன் எருசிலேமில் இருந்த எல்லாரை பார்க்கலும் நான் பெரியவனும் ஆமா அந்த பூமியில எல்லாரும் விட நான் பெரிய ஆளா மாறிட்டேன் பாருங்க திரவிய சம்மனமும் ஆனேன் என் ஞானமும் என்னோட கூட இருந்தது அது மட்டும் இல்ல நான் பெரிய படிப்பாளி ரொம்ப ஞானவான் அதுவும் என் கூட இருந்துச்சு என் கண்கள் இச்சித்தவைகளில் ஒன்றையும் நான் அவைகளுக்கு தடை பண்ணவில்லை என்னவெல்லாம் இச்சித்தேனோ என்னவெல்லாம் பார்த்தேனோ எல்லாத்தையும் அனுபவிச்சிருவேன் அனுபவிச்சதுதான் அடுத்த வேலை அப்படி ஆளா மாறிட்டேன் என் இருதயத்துக்கு ஒரு சந்தோஷத்தையும் நான் வேண்டாம் என்று விளக்கவில்லை என் இதயம் விரும்பின சந்தோஷத்தை வேண்டான்னு நான் விளக்கல அப்படி எல்லாத்தையும் அனுபவிச்சேன் நான் செய்த முயற்சிகள் எல்லாம் என் மன மகிழ்ச்சி கொண்டிருந்தது எல்லாம் நான் எடுக்கிற முயற்சியில எல்லாம் எனக்கு சந்தோஷமா இருந்துச்சு இதுவே என் பிரயாசங்கள் எல்லாவற்றினாலும் எனக்கு வந்த பலன் என்னுடைய பிரயாசங்கள் எல்லாவற்றிலும் எனக்கு வந்த பலன் அடுத்து பதினொன்னு என் கைகள் செய்த சகல வேலையையும் நான் பட்ட எல்லா பிரயாசத்தையும் கண்ணோக்கி பார்த்தேன் இதோ எல்லா மாயையும் மனதுக்கு சஞ்சலமாய் இருந்தது சூரியனுக்கு கீழே பலன் ஒன்றும் இல்லை அப்பா இவ்வளவு எல்லாம் பார்த்துட்டு கடைசியில சொல்றாரு இந்த பிரசங்கி எடா எல்லாம் பண்ணிட்டேன் கடைசியில சூரியனுக்கு கீழே பலன் ஒன்றும் கிடையாது எல்லாம் மனசுக்கு சஞ்சலமாக இருக்கு மாயையாக இருக்கு இவர் என்ன சொல்கிறாரு நீ சம்பாதிக்கிற பணம் உனக்கு சந்தோஷத்தை கொண்டு வராது நீ மனசில் விரும்புறதெல்லாம் அனுபவிக்கிறனாலையும் நீ சந்தோஷமாக இருக்க முடியாது நீ சந்தோஷமாக இருக்கணும் நிம்மதியாக இருக்கணும்னா உன்னை படைச்ச கடவுள் பூமியில் எதுக்காக படைச்சாரோ அதை நீ கண்டுபிடிச்சு செய்யும் போது உனக்கு சந்தோஷம் வரும் ஒய் காட் யூ ஏ ஆண்டவர் படைச்சாரு சகோதரிகளே உங்கள் வீட்டுக்காரர் உனக்காகத்தான் வாழ்கிறேன் உனக்காகத்தான் வாழ்கிறேன்னு சொன்னார்னா அது உண்மை இல்லை அது பொய் அது உண்மை இல்லை இல்லாது பொய் சகோதரிகளே உங்கள் வீட்டுக்காரம்மா உங்களுக்காக தானே நான் கஷ்டப்படுறேன் உங்களுக்காக தான் அதெல்லாம் சும்மா பொய் பெற்றோரே பிள்ளைகளுக்காக வாழ்கிறேன் பிள்ளைகளுக்காக வாழ்கிறேன் நீங்கள் சொல்கிறீங்களா அதெல்லாம் பொய் அது அது உண்மை இல்லை அதெல்லாம் நோக்கம் கடவுள் உங்களையும் என்னையும் ஒவ்வொருவரையும் படைச்சதுக்கு ஒரு நோக்கம் இருக்குது மனைவிக்கு செய்ய வேண்டிய கடமை இருக்குது பிள்ளைகளுக்கு செய்ய வேண்டிய கடமை இருக்குது அதையெல்லாம் தாண்டி தேவன் நம்ம படைச்ச கடவுள் ஒரு விருப்பத்தோடு படைச்சிருக்கிறார் அதை அதை நம்ம நிறைவேற்றணும் உங்கள் பாக்கெட்டில் மொபைல் வச்சுருக்கீங்களா அந்த மொபைல் நீங்கள் வச்சுருக்கீங்கன்னா அந்த மொபைல் உண்டாக்கப்பட்டதற்கு ஒரு நோக்கம் இருக்குது என்ன நோக்கம் மொபைல் எதுக்காக செய்தாங்க மெயின் பர்பஸ் என்ன கம்யூனிகேஷன் இதில் வேறு சில ஃபியூச்சர்ஸ் எல்லாம் இருக்குது ஆனால் இருபத்தி நாலு மணி நேரமும் சவுண்டு சிஸ்டம் மாதிரி இதில் பாட்டை போட்டு கேட்டுக்கிட்டு இருந்தா எப்படி ஏதோ ஒரு எமர்ஜென்சிக்கு ஏதோ சின்ன அப்படி அப்படி தானே இல்லையா இல்லை கையில் இருக்குதுன்றதுக்காக எப்போ வேணாலும் பேசிட்டே இருக்கணும் என்பதற்காக இல்லை அதற்காக அல்ல எனக்கு அருமையானவர்களே உங்களை என்னை படைச்ச நோக்கத்தை ஏசையா நாற்பத்தி மூன்று ஏழு மிக தெளிவாக சொல்லுகிறது பார்க்கலாம் அவன் என் வயமைக்கென்று சிரித்து உருவாக்கி படைத்து என் நாமம் தரிக்கப்பட்ட யாவரையும் கொண்டு வா என்பேன் நான் என் மகிமைக்கென்று சிருஷ்டித்து உருவாக்கி படைத்து என் நாமம் தரிக்கப்பட்ட யாவரையும் அவருடைய நாம மகிமைக்காக நம்ம எல்லாரையும் ஆண்டர் படைச்சிருக்கிறாரு அதனால அவருடைய நாமத்தையும் நமக்கு தரிப்பித்திருக்கிறாரு ஆகவே நம்ம எல்லாரையும் கொண்டு வா என்பேன் அப்படிங்கிறார் நம்ம எல்லாரையும் அவரை மகிமைப்படுத்துறதுக்காக படைச்சிருக்கிறாரு அதுலயே இருபத்தி ஒன்னாவது வசனம் ஏற்படுத்தினேன் இந்த ஜனத்தை எனக்கென்று ஏற்படுத்தினேன் இவர்கள் என் துதியை சொல்லி வருவார்கள் இங்கே இருக்கிற நம்ம எல்லாரும் ஆண்டவருடைய துதியை சொல்லணும் என்பதற்காக மட்டும் படைக்கப்பட்டிருக்கிறோம் நல்ல ஒரு ஆமன் சொல்லலாமா நம்ம எல்லாரும் ஆண்டவர் அறியனும் இதைத்தான் நம்ம ஊர்ல அந்த காலத்துல பெரியவங்க சொன்னாங்க படைத்தான் படைப்பெல்லாம் மனுவுக்காக மனுவை படைத்தான் தன்னை யார் என்று அறிந்து வணங்க ஆனால் நமக்கு எல்லாமே கருத்தாக பார்த்து எடுக்க தெரியும் நம்ம எதை கும்பிடணும் என்ன பண்ணுறோம் அப்படின்றத சரியாக நம்ம புரிஞ்சுக்கிறது இல்லை நம்முடைய பாரம்பரியம் அல்லது நம்முடைய பழக்க தோஷங்கள் அல்ல நம்மை படைத்த பரம்பொருளாகிய ஆண்டவரை அறிஞ்சு அவரை மாத்திரம் வணங்கி அவருக்கு மாத்திரம் மகிமையை சேர்க்கிற மக்களாக இருக்கணும் என்பது தான் அடித்தளமான விஷயம் அதை செய்யும்போது மற்ற காரியங்கள் எல்லாம் அது அதின் காலத்தில் எல்லாம் தானாக நடக்கும் விஸ்வாசிகள்னு பேர் தான் விசுவாசி ஆனால் ஆண்டவருடைய மைமிக்காக வாழாத விசுவாசி விசுவாசி இல்லை அதனால தான் ஒருவனை சீஷனாக அழைப்பதற்கு முன்பதாக ஆண்டவர் சொன்னார் ஒருவன் தன்னைத்தான் வெறுத்து தன் சிலுவையை எடுத்துக்கொண்டு என்னை பின்பற்றி வரலண்ணா அவன் எனக்கு யாராக இருக்க மாட்டான் சீஷனாக இருக்க மாட்டான் இன்றைக்கு கிறிஸ்தவ சபைகள்னு நிறையா சபைகள் இருக்குது பேர் தான் கிறிஸ்தவ சபைகள் ஆனால் அங்கே யாரும் இல்லை கிறிஸ்து இல்லை கிறிஸ்து இல்லாத கிறிஸ்தவ சபை இப்ப பெருகிட்டு வருது முதல் முதல் அந்தியோகியாவில யாருக்கு கிறிஸ்தவன் என்று பெயர் வழங்கப்பட்டது சீஷர்களுக்கு யாரெல்லாம் சீஷர்களாய் மாறினார்களோ யாரெல்லாம் சீஷர்களை சீஷத்துவ வாழ்க்கை புரிந்து கொண்டார்களோ யாரெல்லாம் இயேசுவை கடவுளாக தேர்வு செய்தார்களோ யாரெல்லாம் இயேசுவை பின்பற்றினார்களோ யாரெல்லாம் இயேசுவை கற்றுக்கொண்டார்களோ யாரெல்லாம் இயேசுவை பற்றிக்கொண்டார்களோ யாரெல்லாம் இயேசுக்கு முழுசும் வாழ்க்கை கொடுத்தாங்களோ யாரெல்லாம் இயேசுவை மகிமைப்படுத்த ஒப்பு கொடுத்தாங்களோ அவங்க தான் கிறிஸ்தவங்க அப்போது நாம் இந்த நாட்களிலே நம்முடைய வாழ்க்கை எப்படி இருக்கிறது இந்த பூமியிலே எதற்காய் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் சகோதராக இந்த பூமியில் உனக்கு வருமானம் தேவை ஆனால் அது வாழ்க்கையினுடைய அடிப்படையான நோக்கம் நோக்கமல்ல சகோதரா உன் குடும்பத்தை காப்பாற்றணும் அது அடிப்படையான நோக்கம் நோக்கமல்ல அடிப்படையான நோக்கம் நீங்கள் ஆண்டவரை மகிமைப்படுத்த வேண்டும் என்பது தான் யாரை மகிமைப்படுத்தணும் ஆண்டவரை நீங்கள் ஆண்டவரை மகிமைப்படுத்தி பாருங்கள் அவருக்கு மகிமையான ஒரு வாழ்வுக்கு ஒப்பு கொடுத்து பாருங்கள் பாக்கி எல்லாம் தானாக வரும் அதான் வேதம் சொல்லுகிறது முதலாவது தேவனுடைய ராஜ்ஜியத்தை அவருடைய நீதியை தேடுங்கள் அப்பொழுது இவைகள் எல்லாம் உங்களுக்கு கூட கொடுக்க கூட கொடுக்கப்படும் மூன்றாவது வாழ்க்கையினுடைய அர்த்தம் மூன்றாவது எங்கே போக போகிறாய் வேர் ஆர் யூ கோயிங் வாட் கம்ஸ் ஆஃப்டர் டெத் நம்ம எல்லாருக்கும் ஒரு நாள் வரும் மரணம் தான் போகிறோம் மரணத்துக்கு பிறகு என்ன நடக்கும் வாசிக்கலாமா எப்ரேயர் ஒன்பதாவது அதிகாரம் இருபத்தி ஏழாம் வசனம் அன்றியும் ஒரே தரம் மறிப்பதும் பின்பு நியாய மனுஷருக்கு நியமிக்கப்பட்டிருக்கபடியே கிறிஸ்துவும் அநேகருடைய பாவங்களை சுமந்து தீர்க்கும்படி ஒரே தரம் பலியிடப்பட்டு தமக்காக காத்து கொண்டிருக்கிறவர்களுக்கு ரட்சிப்பை அருளும்படி இரண்டாவது தரம் பாவம் இல்லாமல் தரிசனம் ஆவார் அன்றியும் மனிதன் ஒரே தரம் மறிப்பதும் மறிப்பதும் பிறந்த எல்லாரும் ஒரு தடவை மறிக்கணுன்ற பிரமாணம் இருக்குது இது மாறாத விதிமுறை மனிதன் பிறக்கும்போதே போதே அழுது கொண்டுதான் பிறக்கிறான் அடுத்து பூமிக்குரிய வாழ்க்கையில ஆஃபீஸில் கஷ்டம்னு அழுகிறான் நான் சொல்கிறத மனைவி கேட்கலன்னு அழுகிறான் புருஷன் கேட்க மாட்டேன்றார்னு மனைவி அழுகிறான் பிள்ளைகள் சரியில்லைன்னு பெற்றோர் அழுகிறாங்க சமுதாயம் சரியில்லைன்னு தலைவர்கள் அழுகிறாங்க ஸோ பூமிக்குரிய வாழ்க்கையிலே அழுகே அழுக அழுக கடைசியில் அவன் ஒரு நாள் வரும்போது மறிக்கிறான் மறிக்கும்போது அவன் அப்படியே வாய மூடிட்டு அமைதியாக போன மாதிரி போயிடுறான் ஆனால் பூமியில் இருக்கிற எல்லாரையும் அழுக வச்சுட்டு போகிறான் ஐயோ போயிட்டியாடா போயிட்டியாடா போயிட்டியாடான்னு அழுகிறான் சகோதரனே மரணம் என்பது பொதுவானது எல்லாருக்குரியது மரணத்திலிருந்து தப்ப ஒருவராலும் முடியாது அது கடவுளுடைய பிரமாணம் ஆனால் மறித்த பிறகு எங்கே போகிறாய் என்பதுதான் கேள்வி விசுவாசியே மறித்த பிறகு எங்கே போகிறாய் நண்பரே மறித்த பிறகு எங்கே போகிறாய் ஓ மனிதனே போகிறாய் ஓ மனிதனே நீ எங்கே போகிறாய் காலையில் மலர்ந்து மாலையில் மறையும் மலராய் வாழ்கிறாய் காலையில் மலர்ந்து மாலையில் மறையும் மலராய் வாழ்கிறாய் ஓ மனிதனே மண்ணில் பிறந்த மானிடனே மண்ணு கேணி திரும்புவாய் மண்ணில் பிறந்த மானிடனே மண்ணு கேணி திரும்புவாய் மரணம் உன்னை நெருங்கும் போது எங்கே ஓடுவாய் மண்ணில் பிறந்த மானிடனே மண்ணு கேணி திரும்புவாய் மரணம் உன்னை நெருங்கும் போது எங்கே நீ ஓடுவாய் மரணத்தின் பின்னே நடப்பது என்ன என்பதை நீ அறிவாயோ மரணத்தின் பின்னே நடப்பது என்ன என்பதை நீ அறிவாயா ஓ மனிதனே நீ எங்கே போகிறாய் மனிதனே நீ எங்கே போகிறாய் காலையில் மலர்ந்து மாலையில் மறையும் மலராய் வாழ்கிறாய் காலையில் மலர்ந்து மாலையில் மறையும் மலராய் வாழ்கிறாய் ஓ மனிதனே பிறந்த மானிடனே பாவியாய் நீ மறிக்கின்றாய் பாவியாய் பிறந்த மானிடனே பாவியாய் நீ மறுக்கின்றாய் இயேசுவை உள்ளம் ஏற்றுக்கொண்டால் நீ இன்றே மரணத்தை வென்றிடுவாய் பாவியாய் பிறந்த மானிடனே பாவியாய் நீ மறுக்கின்றாய் இயேசுவை உள் கொண்டா நீ இந்த மரணத்தை வென்றிடுவாய் நித்திய ஜீவனை பெற்று நீ மோ சத்திய நிலை சென்றும் வாழ்ந்திருப்பார் நித்திய ஜீவனை பெற்று நீ மோ சத்திய நிலை சென்றும் வாழ்ந்திருவாய் ஓ மனிதனே மனிதனே நீ எங்கே போகிறாய் காலையில் மலர்ந்து மாலையில் மறையும் மலராய் வாழ்கிறாய் காலையில் மலர்ந்து மாலையில் மறையும் பலராய் வாழ்கிறாய் போனிதனே இதனே நீ எங்கே போகிறாய் பூமியிலே நீ சம்பாதிக்கிறாய் வாழ்கிறாய் பல திட்டங்களை வைத்திருக்கிறாய் ஆஃப்டர் டேத் எங்கே போகிறாய் யோவான் மூன்று பதினாறு என்ன சொல்லுகிறது யோவான் மூன்று பதினாறு தேவன் தம்முடைய ஒரே பேரான குமாரனை விசுவாசிக்கிறவன் எவனோ அவன் கெட்டு போகாமல் நித்திய ஜீவனை அடையும்படிக்கு அவரை தந்தருளி இவ்வளவாய் உலகத்தில் அன்பு கூர்ந்தான் மரணத்திற்கு பிறகு நம்மை படைத்த ஆண்டவர் நமக்காக நித்திய ஜீவனை கொடுப்பேன் என்று வாக்கு கொடுத்திருக்கிறார் பரலோக பாக்கியத்தை தருவேன் என்று வாக்கு பண்ணி இருக்கிறார் நீ இயேசு ஏற்றுக்கொண்டு மகனாய் மகளாய் வாழ்ந்து இந்த பூமியிலே ஒரு தூய்மையான ஒரு பரிசுத்தமான சுத்தமான வாழ்க்கை வாழ்ந்து யாருக்கும் தீங்கு செய்யாமல் நல்லதை செய்து இயேசுவை போல நன்மையானவர்களை நடப்பித்து வாழ்ந்து இந்த உலகத்தை விட்டு நாம் கடந்து செல்ல நேரிடும் அந்த நாள் வரும்போது நமக்காக பரலோக பாக்கியம் காத்து கொண்டிருக்கிறது ஆண்டவரை அறியாமல் அநேக நரகாக்கினியிலே விழுந்து வாழ்நாளெல்லாம் நரக ஆக்கினைக்குள்ளாக அவர்கள் கஷ்டப்பட்டு மாழும் இயேசுவை இயேசுவை கொண்டவர்களுக்கு பரலோகம் காத்து கொண்டிருக்கிறது நித்திய ஜீவனை தருவேன் என்று வாக்கு கொடுத்திருக்கிறார் அதற்காகத்தான் இயேசு பூமியிலே வந்தார் அதற்காகத்தான் முப்பத்தி மூன்று வருஷ கால வாழ்ந்தார் அதற்காகத்தான் மூன்று வருஷ ஊழியர் செய்தார் அதற்காகத்தான் அடிக்கப்பட்டார் அதற்காகத்தான் உயிரோடு எழுந்தார் அவர் மீண்டும் வருவேன் என்று அவர் வாக்கு சொல்லி இருக்கிறார் இந்த செய்தி இயேசுவை ஏற்றுக்கொள்ளாதவர்களுக்கு மட்டும் என்று அல்ல இயேசுவை ஏற்றுக்கொண்டதாக பல ஆண்டுகள் கிறிஸ்தவ வாழ்க்கை வாழ்பவர்களுக்கும் கூட வாழ்க்கையினுடைய அர்த்தம் தெரியாமல் வாழ்க்கையினுடைய நோக்கம் விளங்காமல் பூமிக்குரிய வாழ்வுக்காக மாத்திரம் பூரணமான அஸ்திபாரம் இட்டு ஒரு வாழ்க்கை வாழ்கிற எவரும் இந்த நாளிலே ஆண்டருக்கு முன்புதான் இந்த செய்திக்கு முன்பதாக தற்பரிசோதனை செய்ய வேண்டிய ஒரு காலத்தில் நாம் இருக்கிறோம் மரணம் வயதானவர்களுக்கு மட்டும் என்று நாம் நினைக்கிறோம் இல்லை பிறந்த குழந்தைக்கு வருகிறது வளரும் பிள்ளைகளுக்கு வருகிறது வாலிபனுக்கு வருகிறது கண்ணீருக்கு வருகிறது திருமண நிச்சயமான பிறகு மறித்து போகிறார்கள் வேலை கிடைத்த அப்பாயின்மெண்ட் அடுத்த நாள் முந்தின நாள் மறித்து விடுகிறாள் மரணம் என்பது பொதுவானது எல்லாரும் ஒரு நாள் மறிக்க வேண்டும் கடவுள் பூமியிலே வைத்திருக்கிற வரைக்கும் ஆண்டவர் இயேசுவை கடவுளாய் ஏற்றுக்கொண்டு அவருக்கு உண்மையான ஒரு வாழ்க்கை வாழ்ந்து அவருக்கு பிரியப்படுகிற ஒரு வாழ்க்கை வாழ்ந்து ஒருவேளை மரணம் நம்மை சந்தித்தால் எல்லாரையும் சந்திக்கிற மரணம் நம்மையும் சந்திக்கலாம் அதை சந்தித்தால் அதற்கு பிறகு பரலோக பாக்கியம் பேருந்தத்தைப் பெற நீங்கள் விரும்புகிறீர்களா எனக்கு பரலோக பாக்கியம் வேணும் மறுத்த பிறகு நான் நரகத்துக்கு போக எரிந்து கொண்டிருக்கிற நரகத்துக்கு போக நான் விரும்பலை பரலோகத்துக்கு போக வாஞ்சிக்கிறேன் நான் அர்த்தமுள்ள வாழ்வுக்கு என்னை ஒப்புக் கொடுக்குறேன் இந்த ஜனத்தை எனக்கென்று ஏற்படுத்தினேன் இவர்களின் துதியை சொல்லி வருவார்கள் என்ற நோக்கம் நான் ஆண்டவரை புகழ ஆண்டவரை மகிமைப்படுத்த அதான் என்னுடைய வாழ்க்கையினுடைய அடிப்படையான நோக்கம் என்பதை விளங்கிக் கொள்கிறேன்